இன்னொரு நிகழ்ச்சிக்கு போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு உங்களுக்கு. இருந்தாலும் ஆனந்தத்தில் இருக்கிற அந்த அவங்களோட வழிபாடுனால இந்த அவங்களோட பிஸி ஷெடியூல்ல இதையும் சேர்த்திருக்காங்க. அவங்களுக்கு ஆனந்த சார்பில் மிகவும் கடமை உள்ளவங்களாக இருக்கிறோம். திருமதி மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின் வாசிக்கிறார்கள். நமது ராஜசேகர் அவர்கள் மிருதங்கம். அது எங்க வீட்டு பிள்ளை அது. திரு குருராஜ் அவர்கள் மோர்சிங் வாசிக்கிறார்கள். கச்சேரியில் லைவ் ரிலே ஆரம்பமாகிறது. எல்லோருக்கும் நமஸ்காரம். எல்லாருக்கும் நமஸ்காரம். முதல்ல நான் தாமதமா வந்ததுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். ஏன்னா நீங்கள்லாம் பெரியவா, உங்களை காக்க வைக்க கூடாது. ஆனா இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு குளோபல் கர்நாடிக் மியூசிக் அசோசியேஷன் எங்க அமைப்பு மியூசிஷியன்ஸ் குரூப் இன்னைக்கு ஃபெஸ்டிவல் நடத்துறோம். இன்னைக்கு கார்த்தாலேருந்து அங்க இருந்தேன் நான். ஆனா அங்க இருந்துட்டும் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டும் டக்குன்னு இந்த வாத்தியம். எங்க குழந்தை ரொம்ப பெரிய குழந்தை, அதை வண்டியில ஏத்துறதுக்கு கொஞ்சம் நாழி ஆகும். நாங்க அங்கேருந்து வரத்துக்கு 4 மணிக்கு வண்டியில ஏறிட்டேன்னா இத்தனை நாள் ஆச்சு இங்க வந்து சேர்றதுக்கு. ஸோ முதல்ல அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னொரு சமாச்சாரம் என்னன்னா, எங்களுக்கு இங்க எனக்கு பர்சனலி இங்க வந்து வாசிக்க ஒரு கொடுப்பினை இருந்தாதான் வர முடியும். பெரியவா ஆசீர்வாதம் வாங்கறதுங்கிறது அவ பெரியவா நினைச்சாதான் நடக்கும். அதனால நான் வந்து இங்க வந்து இன்னைக்கே எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து வாசிக்க ரொம்ப ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். பகீரதி மாமி அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கா, மாமா கொடுத்துருக்கார் அந்த பாக்கியத்தை. ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட பணிவுட உங்ககிட்ட வந்திருக்கோம். இவெல்லாம் நேத்திக்கே வாசிச்சுட்டா இங்க எனக்கு தெரியும். அதனால நான் இன்னைக்கு லேட் என்ட்ரண்ட். அண்ட் இவா உங்க ஆல்ரெடி உங்களெல்லாம் சந்திச்சுட்டா. குருராஜ் சாரும் வந்துட்டார்னு நினைக்கிறேன். நேத்திக்கு வாசிச்சல சார், 10 டேஸ் பேக் வந்தார். நான் வந்து 2-3 வருஷம் ஆயிடுத்து. ஸோ அதனால அவரும் ரீசன்ட் தான். ஸோ தேங்க்யூ எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லா விதத்திலும் கிடைக்கணும். பெரியவாழ் இருந்து நம்ம ஆசீர்வாதம் பண்ற நபரை 16 வயசு அப்பதான் ஆசிச்சு ஒரு 3-4 வருஷம்
ஆயிரத்து கச்சேரி வாசிக்கிட்டேன். அப்போ தோணிட்டு நம்ம வாழ்நாளில் எப்பெல்லாம் வெளிநாடு முன்னாடி வாசிக்க சான்ஸ் கிடைக்கிறதோ, இங்கே இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, எப்படியாவது அது பிடிச்சது வேணும். ஸோ இன்னைக்கு இந்த இந்த ஃபெஸ்டிவல் வாசிக்க இப்போ ஒரே நாள் தான் ஓப்பனாக இருந்தது. ரெண்டு பக்கமும் வேற ஒரு கமிட்மெண்ட் இருந்தது கூட இன்னைக்கு வர கிடைச்சதே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்கெல்லாம் பரம ஆனந்தம் இங்க வந்து வாசிக்கிறது. Thank you so much. Thank you so much. இந்த ஹாலே ரொம்ப ஒரு கலை நிறைந்த ஒரு இடமா இருக்கு. மேல பார்த்தா அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ட்ரினிட்டி ஆஃப் அவர் கிரேட் லேடி வோக்கலிஸ்ட் இருக்கா, மும்மூர்த்திகள் இந்த பக்கம் இருக்கா, நேரா பார்த்தா அத்தனை பெரிய விமான்களும் இங்க இருக்கா. ஸோ இந்த இடமே ஒரு இவெல்லாம் ஒரு உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல நான் வாசிச்சது இல்லை, அந்த நூறு மீட்டிங்ல தான் நான் வாசிச்சேன். தீட்சிதரை நினைச்சது வார்த்தாக்கள் வாசிக்கிறோம். அவர் மைனிகர் நாயக்கா அந்த பரம்பரையில புதுசிஷ பரம்பரையில தான் எங்க வாத்தியார் வந்தா. அவன் ஒன்பதாவது பரம்பரை, நாங்கள்தான் பத்தாவது பரம்பரை. அம்பி தீட்சிதர் வழி கம்ப்ளீட்டா நாங்கள்னா அவர் ஏற்றிய வார்த்தாப்பிடத்து வம்சத்தரியாக ஆதி தாளத்தோட இந்த கச்சேரியை வரணும். தேங்க்யூ. எங்க டீம்ல வெளியில உட்கார்ந்து இருக்கிற சம்பத் அவர்களுக்கும் மாமாவுக்கும் நன்றி. ஏன்னா ஆடியோ சிஸ்டம்ல ஒண்ணு நடக்காது எங்களுக்கு. Thank you.
Thank you.
Thank you.
Thank you.
சொல்லிருக்கோம்
Thank you.
ரெண்டு மூணு தாகம் மாத்திரம்
கண்டுபிடிக்க முடியாத பாருங்க பாப்பாங்க முடிச்சப்ப நாங்க சரியா வாசிச்சோம் Thank you.
Thank you.
Thank you.
I'm going to go to the hospital.
Thank you.
I'm going to go to the hospital.
Thank you.
Thank you.
அவங்க அந்த ஒரு 60 அவங்க வந்து ஆனந்த வாசித்ததற்கு நமக்கு நன்றி கண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மீரா சுப்ரமணியன் அவர்கள் அருமையான வாசித்தார்கள். ராஜசேகர் அவர்கள் கேட்கவே வேண்டாம், ஆனா விநாயகர் அவர்கள் சிஷியன் சொன்னாலே பொதுமாவுக்கிறோம். அவருடைய பயிற்சியினா கேட்கவே வேண்டாம். திரு குருராஜ் அவர்கள் அப்படி ஒரே ஒரு சம்பளம் கொடுத்து முடிச்சு வாசித்தார்கள். இந்த ஆரம்பத்துல இந்த கச்சேரி வந்து நமக்கு நமக்கு எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி கொடுத்தது. அந்த நமக்கு எல்லாம் ஒரு யாருமே ஒரு சோர்வு வராம அந்த ஹை வோல்டேஜ் சொல்லி சொல்றாங்க. அவங்க வந்து இன்னும் அவங்களுக்கு எப்போதெல்லாம் அவகாசப்படுறோம் ஆனந்தத்துல இருந்து வாசிப்பாரு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆடிட்டோரியத்துல முதல் இடத்தை கேட்டீங்க, அது இவ்வளவு தலையட்டி நடந்தது. நமக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமதி நிர்மலா ராஜசேகர் அவர்களுக்கு பொன்னாடியை பற்றி கௌரவிப்பார்கள். திருமதி மீரா சுப்ரமணியன் அவர்களுக்கு Yeah.